அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அதி அற்புதமான பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ராவணன் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த ராவணன் படத்தில் இந்த பாட்டை விட்டுட்டு உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியாது. நிறைய பேர் இந்த பாட்டுக்காகவே அந்த படத்தை பார்க்க போனாங்கன்றது தான் உண்மை. இந்த பாடல் எப்போ அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த படம் வெளியான அந்த காலகட்டத்தில், இந்த பாடல் எல்லாராலையும் முணுமுணுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாராலையும் பாடப்படுச்சு. நிறைய பேர் இதோட வரிகளை எடுத்து படித்து பார்த்தாங்கன்னா, இப்படி இவ்வளோ அழகாக வரிகளை யார் அது செதுக்கினது அப்படின்னா, அந்த வரிகளை செதுக்கினது வேற யாரும் இல்லை, நம்ம வைரமுத்து தான் செதுக்கியிருக்காரு. இந்த பாடலுக்கான களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு களமுங்க அது. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய எதிரியோட மனைவி, அதாவது வேறொருவரின் மனைவி, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் நினச்சா அவளை வந்து எடுத்துக்க முடியும், அதாவது கற்பழிக்கவோ இல்லைன்னா எல்லை மீறவோ முடியும், ஆனால் நான் அவ்வளோ மோசமானவன் கிடையாது, ஊர் என்ன வேணாலும் பேசட்டும், நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் உன் மனசுலேயோ உனை அதனால் உன் மனசில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா, இல்லை நீ என்னை லவ் பண்ணால் நல்லாயிருக்குமே, நீ என்னை காதலிச்சா நேசித்தா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ராவணன் என்னும் ஒரு பெரும் வீரன், எல்லாரும் பார்த்து பயப்படுற ஒரு வீரன், ஒரு பெண்ணிடம் கெஞ்சினா எப்படி இருக்குமோ அதை அழகாக வந்து வடிவமைச்ச ஒரு 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 அற்புதமான பாடலுக்கு தான். இந்த பாடலோட காட்சி அமைப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம அந்த காட்சி அமைப்பு பார்த்தாவே என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதி அற்புதமான காட்சி அமைப்பாக இருக்கும். சரி, இந்த பாடல் வரிகளை பற்றி நம்ம பார்த்துடலாமா? அப்படி என்ன வைரமுத்து இதில் வந்து பிரமாதமாக சொல்லியிருக்காரு, ஏன் இந்த பாடல் வந்த அந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடிச்சமான பாடலாச்சு, ஏன் அந்த பாடலை கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூமியில் எப்போ வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்ச, அடி தேக்கு மர காடு பெருசு தான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசு தான், ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கருந்தேக்கு மர காடு வெடிக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இந்த பூமியில் நீ எப்போ வந்து பிறந்த, உன்னை பார்த்த மறுக்கணும், என்னோட புத்திக்குள்ள தீப்பொறிய நீ விதைச்சிட்ட அப்படின்றாரு. அடுத்த வரியில் தாங்க ஒரு பெரிய அழகான கவித்துவம் அடங்கியிருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அடி தேக்கு மர காடு பெருசு தான், சின்ன தீக்குச்சி ஒசரம் சிறுசு தான், தேக்கு மர காடு பெருசு, தீக்குச்சியோட ஒசரம் சிறுசு, ஒரு தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கரும் தேக்கு மர காடும் வெடிக்குதடி. இதோட அர்த்தம் என்னன்னா, தேக்கு மர காடுன்றது நான், அதாவது ராவணன் ஆகிய நான் தான் தேக்கு மர காடு. தேக்கு மர காடுனா அவ்வளோ ஈஸியாக அழிச்சிட முடியாது. தேக்கு மர காடாக ரொம்ப அடர்த்தியாக வர இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் தேக்கு மரம், ஸ்ட்ராங்கான மரம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தேக்கு மரத்தை போன்று பலம் மிக்க அசுரனாகிய நான் என்ன, தீக்குச்சி ஒசரம் ரொம்ப சின்னது தான் தீக்குச்சி, அந்த தீக்குச்சி யாருனா அதாண்டி நீ, அதாவது வேறு ஒருவனுடைய மனைவி ஆகிய நீ ஒரு தீக்குச்சி போல், இந்த தீக்குச்சி விழுந்து பிடிக்குதடி, கரும் தேக்கு மர காடும் வெடிக்குதடின்றாரு. நீ பத்துன அப்படின்னா இந்த தேக்கு மர காடு எரிஞ்சு வெடிச்சிருமா, தூள் தூளாக போயிருமா, அந்த அளவுக்கு நீ தான் பவர்ஃபுல்லு. பெரிய ராவணனாகிய நான் பவர்ஃபுல் இல்லை, நான் பலம் மிக்கவன் இல்லை, சின்ன தீக்குச்சி ஆகிய நீ தான் பலம் மிக்கவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உசுரே போகுது, உசுரே போகுது, உதட்ட நீ கொஞ்சம் சுளிக்கையில், மாமேன் தவிக்கிறேன், மணிப்பிச்சை கேட்கிறேன், மனசை தாடிய மணிக்குயில அப்படின்ட்டு சொல்கிறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, எப்போ உசுறு போகுதான், நீ உதட்ட சுளிக்கிற பார்த்தியா, அந்த சின்ன சுளிப்பு இருக்குல்ல, ஒரு ஒரு பெண்ணை ஒருத்தன் எந்த அளவுக்கு வர்ணிக்கிறான் பாருங்களேன், உன்னோட உதட்டு சுளிப்பில் என் உயிரே போகுதான், என் உசுரே போகுது, உசுரே போகுது, உதட்ட நீ கொஞ்சம் சுளிக்கையில், நீ முழுசாலாம் இல்லை, லைட்டாக நீ சுளிச்சாவே என் உசுறு போகுது, அவ்வளவு அழகு மிக்க ஒருத்தியா நீ இருக்கிற. மாமேன் தவிக்கிறேன், மடிப்பிச்சை கேட்குற, மனசை தாடிய மணிக்குயிலே அப்படின்றாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நேரத்தில் என்னோட கற்பனைக்கு நான் தான் உன்னுடைய மாமன், மாமன் தவிக்கிறேன், மடி பிச்சை கேட்குறேன், உன்ட்ட பிச்சை கேட்குறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஏனே தெரியல, நீ வந்து என்ன காரணமே தெரில, உன்னோட கோபமா இல்லை உன்னோட அழுகையா எதுனே தெரில, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்று அறியப்படுற அந்த மகா பெரிய ஒரு மனிதன்
மடி பிச்சை கேட்குறானா, ஏந்தி மடி ஏந்தி பிச்சை கேட்குறானா, மடி பிச்சை கேட்குறேன் மனசை தாடி என் மணிக்குயில உன் மனசை எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கெஞ்சி கேட்குறாராம். என்ன ஒரு அற்புதமான வரியில் நான் வந்து இந்த வரிகளெல்லாம் படிக்கும் பொழுது இப்படிலாம் நம்ம எப்போ எழுத போகிறோன்னு பல தடவை யோசிச்சது உண்டுங்க. அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி, அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி. அந்த அந்த காட்சி அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் தான் இருப்பா, ஆனால் நீங்கள் ஒரிஜினலாக உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண் யார்னா தன்னுடைய எதிரியோட மனைவி. அதாவது எனக்கு எட்டும் தூரத்தில் நீ இல்லை, நீ இன்னொருத்தரோட மனைவியாக இருக்கிற, அதுதான் அக்கறை சீமையில் நீ இருந்தும் நீ அவ்வளோ தூரத்தில் இருக்கிற, என் பக்கத்தில் நிற்கிறன்றதுனால நீ என் பக்கத்தில் இருக்கிற அர்த்தம் இல்லை, நீ அடுத்தவனின் மனைவி, அதுவும் என்னோட எதிரியோட மனைவின்றதுனால நீ என்னை ரொம்ப தூரத்தில் இருக்க. அக்கறை சீமையில் நீ இருந்தும் ஐவிரல் தீண்டிட நினைக்குதடி அப்படின்றாரு. அவ்வளோ தூரத்தில் இருந்தும் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற என்னோட அஞ்சு விரலும் உன்னை தொற்றணும்னு ஆசைப்படுது. தீண்டதுன்னா தொடுறது, உன்னை எப்படியாவது தொற்றணும்னு என்னோட அஞ்சு விரலும் ஆசைப்படுது. ஏன்னா அந்த படத்தில் அவர் மோஸ்ட்லி அவரை அந்த பெண்ணை டச் பண்ணாமே இருப்பார். அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதடி அப்படின்றாங்க அடுத்த வரி. அதாவது யோசிச்சு பாருங்க, அந்த பெண் வந்து அக்னி பழமா, அவ வந்து அவ்வளவு கோவக்காரி, அது மட்டும் இல்லாமல் எதிரியோட மனைவி. அதாவது இவருக்கு தெரியும் இந்த பெண் வந்து ஒரு அக்னி பழத்துக்கு சமமானவள், அவ வந்து அவ்வளவு சூடானவ, அவ்வளவு சாதாரண பெண் கிடையாது. மற்ற பெண்கள், அதாவது இவரோட பார்வையில் மற்ற பெண்கள் மாதிரி ரொம்ப எளிதாக நீங்கள் ஒரு மன்னன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ராவணனை எதிர்த்து நிற்கக்கூடிய இல்லை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது இப்பேற்பட்ட பெண் அக்னி பழம், நீ அக்னி பழம்னு தெரிஞ்சிருந்தும் அடிக்கடி நாக்கு துடிக்குதுன்றாரு பாருங்க. நாக்கில் அக்னி பழத்தை போட்டால் என்ன ஆகும், அக்னியை தூக்கி நாக்கில் வச்சு நாக்கு வாயே பொத்து போயிடும்ல. நீ அக்னின்னு எனக்கு தெரியும், நீ அக்னி பழம்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நாக்கு துடிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்பா நான் வந்து இந்த பாடல் வரிகளை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுவேன். நீங்களும் என்ன சேர்ந்து வந்து அதே மாதிரி உணர்ச்சி வசப்படுங்க, எந்த தவறும் இல்லை. நான் நல்ல வரிகளை நம்ம கொண்டாடியே தீரணுங்க, வேற வழியே இல்லைங்க. நம்மளால் நல்ல வரிகளை கொண்டாட முடிஞ்சாதான் நம்மளாம் கவிஞர்கள், நம்மளால் அப்போ தான் ஒரு அழகிய கவிதையை நேசிக்கவும் எழுதவும் முடியுங்க. அதாவது நம்மளுக்கு வைரமுத்து அவர்களை பிடிக்குது பிடிக்கலை, அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் அவரோட படைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது யாராலையும் குறை சொல்ல முடியாத அழிக்க முடியாத படைப்பு, அதை நம்ம பாராட்டி தாங்க தீரணும். அடுத்த வரிக்கு போகலாம். மனசும் உடம்பும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகலை, மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பும் கேட்கலை. என்னுடைய உடம்பும் மனசும் தூரமாக இருக்குது, அதாவது என் மனசு வேற மாதிரி இருக்குது, என்னோடய உடம்பு வேற மாதிரி இருக்குது. என் உடம்பு வந்து எல்லா ஆசபாசமும் அதுக்கு தேவைப்படுது, காதல் காமம் எல்லாத்தையுமே வந்து தேடுது என்னோட உடம்பு, ஆனால் என் மனசு அப்படியே சுத்தமாக இருக்குது. என் உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆகலை, அதை என்னால் ரெண்டையும் ஒன்றா சேர்க்க முடியல. ஏன்னா மனசு சுத்தமாக இருக்குது, தவறு செய்யக்கூடாது. இந்த பெண்ணை எவ்வளோதான் உனக்கு பிடிச்சிருந்தாலும் கூட உன்னால் முடியும், நீ நினச்சா என்னவளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அதை நீ செய்யாதுன்னு சொல்லுது என்னோட மனசு. ஆனால் இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு அதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. ஸோ இது ரெண்டையும் என்னால் ஒன்றா சேர்க்கவே முடியல, ஒன்றா சேர்ந்தால் தான் என்னால் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்க முடியும், என்னால் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லும் நல்ல சொல்ல மாய உடம்பு கேட்கலை அப்படின்றாரு. மனசு சொல்லுதான் வேணாண்டா அதெல்லாம் தவறுடா, அந்த பொண்ணை அப்படி தப்பாக பார்க்காத, இது வந்து அடுத்தவனின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஆனால் வந்து அவரோட உடம்பு வந்து கேட்க மாட்டேங்குதான். ஏன் அப்படின்னா அவர் ஒரு அரசன், அவருக்கு அந்த பெண்ணை பிடிச்சிருக்குது, அவர் நினச்சா அந்த பெண்ணை அடையலாம் என்னவும் செய்யலாம். ஆனாலும் பாருங்கள் அந்த இடத்துல அந்த பெண்ணை எதுவுமே பண்ணாமே அந்த மனது வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி வச்சுருக்குது, எதுவும் பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கு, நீ என்னை காதலி என்னை நேசி என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. அடுத்த வரிக்கு போயிடலாம். தவியா தவிச்சு உசிர் தடங்கெட்டு திரியுதடி, அடுத்த வரி தைலம் குருவி என்னை தள்ளி நின்று சிரிக்குதடி. தவியா தவிச்சு உயிர் தடங்கெட்டு திரியுதடி, அதாவது உன்னை பார்த்து தவிச்சு தவிச்சு என் உயிரே வந்து தடங்கெட்டு திரியுதான். ஒன்றுமில்ல, ரயில் வந்து தண்டவாளம் இருக்குல்ல அதான் தடம்னு சொல்லுவாங்க, ரயில் அந்த பாதையில் தான் போயாகணும். அந்த பாதையை விட்டு ரயில் நகண்டுச்சு அதாவது தடம் கெட்டுச்சு அப்படின்னா ரயில் கவுந்துடும். அது மாதிரி தான் நான் என்னோடய மனசு வந்து தவியா தவிச்சு தடங்கெட்டு திரியுதான். அடுத்து தைலங்குருவி,
அதாவது நீங்க நெட்ல தேடி பாத்தீங்கன்னா தைலாங்குருவின்னு சொல்லிட்டு ஒரு இந்த குருவி தான் அது. இந்த குருவி பாத்தீங்க அப்படின்னாக்க தூரமா நின்று இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அந்த நேரத்துல அந்த கவிஞனுக்கு அந்த குருவியோட பேர் ஞாபகம் வருது. ஏன் அப்படின்னா இந்த குருவி ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்கும். அதனால இது ஏன் இந்த குருவி அவர் வந்து எழுதியிருக்காரு சொல்லியிருக்காரு பாட்டில் அப்படின்னா, இந்த குருவி வந்து அதாவது தரைக்கு வரவே செய்யாதான், போதுமான வரையில் ஒரு 95% மேலேயே தான் இருக்குமா, அதாவது ஏதாவது ஒரு மரத்து உச்சிலையோ எங்கேயோ தான் நின்றுட்டு இருக்கும், தரைக்கு வரவே வராது. மேலேயே இருக்கிற அந்த பறவை இவரை பார்த்து சிரிக்குதான். அதனால தான் இவர் நமக்கு தெரியாத இல்லை நம்ம அறியப்படாத ஒரு பறவையை இந்த இடத்துல சொல்கிறாரு, மக்களுக்கு தெரிவிக்கிறார் இப்படி ஒரு பறவை இருக்குது, அந்த பறவை இவனை பார்த்து சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மம்மத கிறுக்கு தீருமா, மந்திரிச்சு விட்டக்கோழி மாறுமா, என் மயக்கத்தை தீத்து வச்சு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அழகான வரிகள். இந்த மன்மத கிறுக்கு தீருமா, எனக்கு பிடிச்சிருக்க இந்த பைத்தியம் இருக்குல்ல, உன் மேலே இருக்கிற அந்த பைத்தியம் இருக்குல்ல, அது எப்போ தீரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி முதல் கேள்வி கேட்குறாங்க. மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, இப்போ ஒரு கோழி வந்து மந்திரிச்சு விட்டால் எப்படி தெரியுமோ, ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். அது மாதிரி உன்னோட ஞாபகத்துலேயும் உன் மேலே இருக்கிற காதல்லையும் இல்லை மோகத்திலையும் நான் வந்து மந்திரிச்ச விட்ட கோழி மாதிரி இருக்கேன், மந்திரிச்சு விட்ட கோழி மாறுமா, என் மயக்கத்தை தீர்த்து வச்சு மன்னிச்சிருமா, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து நான் செய்கிற இந்த பாவத்தை மன்னிச்சிருமா, என்ன பாவம், நான் உன் மேலே ஆசைப்பட்றேன் இல்லையா, நான் உன நேசிக்கணும், காதல் நீ என்னை காதலிக்கணும்னு நான் நினைக்கிறதே பெரிய பாவம் தான். அதாவது பாருங்கள், ராவணன் ஒத்துக்கிறான் இது ஒரு பாவம், பாவத்தை தீர்த்து வச்சு மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறான். இன்னும் ஒரு அதி அற்புதமான வரி, அடுத்த வரி இருக்குங்க, ரொம்ப அழகான வரி. சந்திரனும் சூரியனும் இப்போ ஒரு கோட்டில் வருகுதே, சத்தியமும் பத்தியமும் இப்போ தலை சுற்றி கிடக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் எப்பயாவது தான் வருங்க, ரொம்ப ரொம்ப ரேராக வர ஒரு ரேராக நடக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சந்திரனும் சூரியனும் இப்போ ஒரு கோட்டில் வருகுதே, அது போல எப்படி வந்து ஆப்போசிட்டான சந்திரனும் சூரியனும், நான் சூரியன் நீ சந்திரன், அதாவது நீ வந்து ரொம்ப ஒரு மென்மையான பெண்ணாக இருக்கிற அழகான பெண், நீ ஒரு பெண்ணாக இருக்க நான் ஒரு ஆணாக இருக்கேன், ரெண்டும் ஒரு கோட்டில் வருகிறான், ஒரே நேர்கோட்டில் நம்ம இருக்கிறோம், சத்தியமும் பத்தியமும் இப்போ தலை சுற்றி கிடக்குது. சத்தியம்னா நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து என்னோட நீதியிலேருந்து மாறமாட்டேன் தவறமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் எடுக்கிற சத்தியம், ஒரு அரசனாக இவன் அப்படி தான் இருந்திருப்பான் இல்லையா. ஏன்னா ராவணனை இந்த பெண்ணை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பயங்கர சத்தியவானாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ராவணன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ராவணன் சத்தியமும் பத்தியமும், பத்தியம்னா இவ்வளோ தான் சாப்பிடணும், இவ்வளோ இதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா வந்து உங்கள் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மருத்துவ முறை தான் பத்தியம். இது ரெண்டுமே தலை சுற்றி கிடக்குதான், சத்தியமும் பத்தியமும் தலை சுற்றி கிடக்குதே. அதாவது சந்திரனும் சூரியனும் ஒரு கோட்டில் வருகுதே, சத்தியமும் பத்தியமும் தலை சுற்றி கிடக்குதே. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினோம்ல இது எல்லாமே பல்லவி மட்டும்தாங்க. அடுத்து ஒரே ஒரு சரணம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த பல்லவி அளவுக்கு நீளமாக இல்லைன்னா கூட அதோட கருத்து பொதிவு, அதோட அழகு, அது சொல்கிற கவிதை எல்லாமே அற்புதமானதுங்க, அதை நீங்கள் ரசித்தா. இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்ல, ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில், விதி சொல்லி வழி போட்டான் மனசுக்குள்ள, விதி விளக்கில்லாத விதியும் இல்லை. எவ்வளவு கடினமான வார்த்தைகள் மாதிரி தெரியுதுல்ல, நான் அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில், ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில், என்னன்னா இந்த மாதிரி வேறு ஒருவன் மனைவி மேலே ஆசைப்படுறது வந்து இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்ல அப்படின்னு. அதாவது இவன் ஒரு அரசன், அரசர்களுக்கு அது வந்து அந்த காலத்தில் ரொம்ப சாதாரண விஷயமா இருந்திருக்கு, இன்றைக்கி அது தப்பு தாங்க, அன்னைக்கு அது சாதாரண விஷயமா இருந்திருக்கு. அதனால இந்த உலகத்தில் இது ஒன்றும் புதுசில்ல, ஒன்று ரெண்டு தப்பி போகும் ஒழுக்கத்தில், ஒருத்தரோ ரெண்டு பேரோ இந்த மாதிரி ஒழுக்கத்தில் தப்பி போகிறது வந்து சாதாரண விஷயந்தான், அதெல்லாம் என் பெருசு. அதாவது நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு என்ன பண்ண தெரியல, நீ அடுத்தவனின் மனைவியாக இருக்கிற, என்னால் எல்லை மீற முடியல, ஏன்னா உன்னோட அனுமதி வேணும், இதெல்லாம் சொல்லி தான் பக்கம் உள்ள நியாயத்தை இந்த மனுஷன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, இம்மா பார்த்துக்கோ நான் இந்த மாதிரி ஆள். ஆனால் ஒன்று மணி ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் வரம்பு மீறவில்லை. விதி சொல்லி வழி போட்டான் மனசுக்குள்ள, விதி விளக்கில்லாத விதியும் இல்லை. அதாவது விதி விளக்கில்லாத விதியும் இல்லையா, விதி சொல்லி வழி போட்டான் மனசுக்குள்ள, இதுதான் விதி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நம்ம நினைக்கிறது தான் அது, அது வந்து இல்லை இப்படி இல்லாமலும் இருக்கலான்ட்டு நம்மளோட எண்ணத்தை பொறுத்தது தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
விதி விளக்கில்லாத விதியும் இல்லை. விதின்னு ஒன்று வந்தாவே விதிவிலக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போது இந்த பாதையில் நீங்கள் போகக்கூடாது, இந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆபத்தாகும். இப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், போய் சேர வேண்டிய இடம் அதுதான், இந்த பாதையில் போகாத வேற ஒரு பாதையில் போகணும்னு சொல்லுவாங்களே. அதான் சொல்கிறாரு, எனக்கு விதி விளக்கு இல்லாத விதி இல்லை, அது மாதிரி தான் இதுவும் உனே நான் எப்படி தான் உனே நான் நேசிக்கிறது, உனே நான் அடையிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் புலம்பி தவிக்கிறார் மனுஷன். எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை, தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது எட்ட இருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ தூரம் இருக்கிற சூரியனை பார்த்து இங்கே இருக்கிற தாமரை வந்து மொட்டி உரிக்குதான், தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமும் போகலாம். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அந்த சூரியன் தாமரைக்கு உள்ள தூரம் தொட்டு விடாத தூரம் தானே. சூரியன் எங்கேயோ இருக்குது, தாமரை எங்கேயோ இருக்குது, ரெண்டுக்கும் அவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் பாருங்களேன், சூரியன் வந்தால் தான் தாமரை வந்து மலரும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான கனெக்ஷன், தொடர்பு இருக்குது இல்லையா. அது மாதிரி தான் நீயும் நானும் வெகு தூரத்தில் உள்ள வெவ்வேறு குணம் கொண்ட வெவ்வேறு ஆட்கள், இருந்தாலும் உனக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது, அந்த தொடர்பு தான் என்னை ஒன்றை நோக்கி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கவிதை வரிகள் சொல்லுது. பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே, பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க. அதாவது ஆளை விழுது வந்து கிட்டத்தட்ட பாம்பு தொங்குற மாதிரியே தொங்கும். ஸோ என்ன சொல்கிறாரு, இது பாம்பா இல்லை விழுதான்னு எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் இது பாம்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்த பொண்ணு அவ்வளோ சாதாரண ஒரு பொண்ணு கிடையாது. இவள் வந்து என்னை கொல்ல நினைக்கும் எதிரியின் மனைவி, அதையும் தாண்டி இவள் மிக கோவக்காரி. பாம்புன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணு. பாம்பா இருந்தும் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே. நீ பாம்புன்னு எனக்கு தெரியும், நான் உன தொட்டா வந்து தொட்டாவோ இல்லை நான் உன நேசித்தாலோ எனக்கு தான் அது பிரச்சனை. ஏன்னா நீ விஷம், நான் செத்துருவேன் தெரியும், இருந்தாலும் என் நெஞ்சு பயப்பட மாட்டேங்குதுங்க, பயப்பட நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் அந்த இடத்துல சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் வைரமுத்தில். என் கட்டையும் ஒரு நாள் சாயலாம், என் கண்ணில் உன்முகம் போகுமா. நான் வந்து என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக செத்து தான் தீரணும், நான் செத்துருவேன், ஆனால் என் கண்ணில் இருந்தவனோட முகம் போயிடும் நினைக்கிறியா? போகாது, ஏன்னா நான் பார்த்ததுலேயே எனக்கு பிடிச்ச, நான் அதிகமாக நேசித்த பெண் நீ தான். என் கட்டையும் ஒரு நாள் சாயலாம், என் கண்ணில் உன்முகம் போகுமா, நான் மண்ணுக்குள்ள உன் நினைப்பு மனசுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை முடிக்கிறார் வைரமுத்து. நான் மண்ணுக்குள்ள உன்னோட நினைப்பு என் மனசுக்குள்ள, நான் செத்துருவேன் கண்டிப்பாக செத்துருவேன். உன்னை தேடி உன்னோட கணவன் வருவான், அவனால் நான் வீழ்த்தப்படலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனால் நான் மண்ணுக்குள்ளே போனாலும் உன்னுடைய நினைப்பு என் மனசுக்குள்ளே தான் இருக்க போகுது, அதை யாராலையும் அழிக்கவோ மாற்றவோ முடியாது அப்படின்ட்டு சொல்ல வர பாடல் வரிதாங்க இது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒருவேளை இந்த காணொலியை முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஏன் இந்த பாடலை நான் இவ்வளவு பாராட்டி புகழ்ந்து பேசுனேன், ஏன் இது வந்து ஒரு அதி அற்புதமான பாடல் அப்படின்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது மாதிரி நல்ல பாடல்களை நம்ம எடுத்து அடுத்தடுத்து பேசுவோங்க. வைரமுத்து போலவே நா முத்துக்குமார்னு ஒரு பெரும் கலைஞன் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அவரோட பாடல்கள் நம்ம போற்றி அதை படித்து ரசித்து ருசிக்கிறதுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நம்மளுக்கு பொதுவாக வந்து ஒரு 3-4 பாடலாசிரியர்கள்லாம் தெரியும். இது போக நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப அழகிய பாடல்கள் கொடுத்த நிறைய பாடலாசிரியர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி இல்லை அவங்க எழுதின பாடல்களை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். என் கூட எப்பயுமே இருங்க, என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். நல்ல செய்திகளையும் அதி அற்புதமான அழகான எந்த விடயங்கள் கிடைச்சாலும் நான் உங்கள்கிட்ட தூக்கிட்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அதை ரசிங்க. வேற ஒரு நல்ல காணொலியோடு, நல்ல ஒரு கவிதை, அழகு நிறைஞ்ச உள்ள ரொம்ப ஒரு ஆழம் நிறைஞ்ச அற்புதமான கவித்துவம் உள்ள கருத்து உள்ள பாடல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த பாடல்களெல்லாம் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக, அதாவது விளக்கி சொல்லுவது மூலமாக, பாடல்களை எப்படி எழுத வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன், நீங்களும் என் கூட தான் இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் என்று அன்புடன் நான் உங்கள் கலாபக்கவி. வணக்கம்.